வெல்கம் டு ஈவில் கமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது டிசியோட டாப் 10 சூப்பர் ஹீரோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த டாப் 10 வீடியோ டிசி அவங்களோட காமிக்ஸ் அடிப்படையா வச்சு கொடுத்த டாப் 10 தான். அதை தான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டாப் 10 அவங்க எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதாவது ஸ்ட்ரென்த் வைஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மைண்ட் வைஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் எர்த்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை யாருக்கு அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு டீமையோ இல்லைன்னா ஒரு பெரிய படையையோ வழிநடத்தக்கூடிய திறமை, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கிற ஒரு டாப் 10 சூப்பர் ஹீரோஸை தான் அவங்க செலக்ட் பண்ணி அதுக்கு இந்த டாப் 10-ஐ கொடுத்தாங்க. 10th இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, கிரீன் ஏரோ. இவர் தான் ஓலிவர் ஜான்ஸ் குயின் அப்படின்ட்டு சொல்லப்படுவார். இவரோட உண்மையான பேர் அதுதான். இவர் ஒரு சாதாரண பில்லியனியராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறினார் அப்படின்னே சொல்லலாம். இவரோட திறமை நம்ம டிசி காமிக்ஸில் நிறையவே நம்ம பார்த்துருப்போம். காமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிவி சீரீஸாக இருக்கட்டும், நிறையவே நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய இடங்களில் ஃப்ளாஷுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ரிவர்ஸ் ஃப்ளாஷை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படும் போது அந்த சமயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஆர்ச்சரி திறமை, அதாவது வில் வித்த திறமையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிசி காமிக்ஸ்லேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவரோட வில் வித்தை திறமை வந்து ரொம்பவே அதிகம். இவரோட ஸ்ட்ரென்த் வைஸ்ன்னு பார்த்தா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து நிறையவே இவருக்கு தெரியும். அதனால் இவர் ஓரளவு பவர்ஃபுல்லான பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியும் ஒரு சில இடங்களில் நிறையவே இருக்குது. ஏன்னா ஒரு சில டீம்களை வழிநடத்தக்கூடிய செயல்களையும் இவர் செஞ்சுருக்கிறாரு. அப்புறமா ஏறத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக இவரும் வந்து நிற்பார். அந்தளவுக்கு திறமையான பர்சன் தான். 9th நம்ம பார்க்க போகிறது ஜெசாம். இவருக்கு வந்து 6 காட்ஸோட பவர்ஸும் ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரென்த் ஒருத்தர்கிட்ட இருந்தோம், டியூரபிலிட்டி ஒருத்தர்கிட்ட இருந்தோம், இப்படி ஒவ்வொரு வெரைட்டியாக பவர்ஸும் அவருக்கு ஒவ்வொரு காட்கிட்டேருந்தும் கிடச்சிருக்கும். இவர் என்னதான் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு சில்ட்ரனாக இருந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோவாக மாறினால மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு பார்த்தா இவருக்கு கொஞ்சம் கம்மி தான். டீமை வழிநடத்துகிற திறமை அதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எர்த்துக்காக போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக இவரும் முன்னாடி வந்து நிற்பார். 8th நம்ம பார்க்க போகிறது அக்வாமேன். இவர் தான் கடலுக்கு அரசர். தண்ணியில் இவர் யாரும் பீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிங் ஆஃப் அட்லாண்டிஸாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமை, அதாவது ஒரு பெரிய படையவே வழிநடத்த சொன்னால் ஈஸியாக வழிநடத்தக்கூடிய திறமை நம்ம அக்வாமேன்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்ட்ரென்த் வைஸ்ன்னு பார்த்தா ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம்தான், ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவர் மக்களுக்காக போராடணும் அப்படின்னு நினச்சா தன்னோட இனத்தை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்து நிற்பார். கண்டிப்பாகவே தியாகம் அப்படின்னு நினச்சாலே அந்த இடத்துலையும் இவர் டாப்பாக தான் இருப்பார். ஆனால் இவருக்கு நம்ம ஜீனியஸ் லெவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதாவது நம்ம டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களில் இவருக்கு கொஞ்சம் லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 7th நம்ம பார்க்க போகிறது மார்டின் மேன்ஹண்டர். இவர் மார்ஸ் கிரகத்தை சேர்ந்த ஒரு ஏலியன் ரேஸ் பீயிங். இவருக்கு பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. இவரோட ஆர்ஜினும் நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இவரோட திறமை அப்படின்னு பார்த்தா நாலேஜ் வைஸ் ரொம்பவே அதிகம், ஸ்ட்ரென்த் வைஸ்ன்னு பார்த்தாலும் ரொம்பவே அதிகம். என்ன ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முன்னாடி வந்து நிற்பாரான்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம மற்ற ஹீரோஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது சூப்பர்மேன் பேட்மேன் அவங்கள கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் டிசியை இவருக்கு 7th இடத்துல கொடுத்துருக்குறாங்க. 6th நம்ம பார்க்க போகிறது கிரீன் லேண்டனான ஹேல் ஜோர்டன். இவர் கிரீன்லேண்டன் காப்ஸையே லீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இவருக்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற கிரீன்லேண்டன் ரிங் வந்து இவருக்கு நிறையவே பவர்ஸை கொடுக்குது. அதாவது ஸ்ட்ரென்த் வைஸாக இருக்கட்டும், ஸ்பீடு வைஸாக இருக்கட்டும், டியூரபிலிட்டி வைஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோஸ் கூடயும் போராடுற அளவுக்கு பவர்ஸ் இவருக்கு கொடுக்குது. யூனிவர்ஸில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்காகவே அவர் டீமை ரெடி பண்ணாங்க. அந்த டீமுக்கு ஒரு முக்கியமான மெம்பர் அப்படிங்கும்போது இவரோட திறமை, அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த தன்மை எல்லாமே ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு சில இடங்களில் இவரோட வில் பவர் குறையும் போது அந்த ரிங்கோட பவரும் குறைஞ்சிரும். அந்த சமயங்களில் இவரால் சில சூப்பர் ஹீரோஸ்க்கு ஆப்போசிட்டாவோ இல்லை சூப்பர் வில்லன்ஸுக்கு ஆப்போசிட்டாவோ ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால தான் இவருக்கு 6th இடத்தை கொடுத்துருக்குறாங்க. 5th நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃப்ளாஷ் பற்றி தான்.
நம்ம பேரி ஆலன் தான், அதாவது ஃபேஸ்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இந்த யூனிவர்ஸ்லேயே, அதாவது டிசி யூனிவர்ஸ்லேயே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவரோட ஸ்ட்ரென்த் வைஸாக இருக்கட்டும், ஸ்பீடு வைஸாக இருக்கட்டும், இவரோட ஸ்பீடு தான் இவருக்கு முக்கியமான ஸ்ட்ரென்த்தே அப்படின்னு சொல்லலாம். இவர் எவ்வளோ ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ணுறாரோ அதுக்கு தக்கன ஆப்போனண்ட்டை ஈஸியாக காலி பண்ணிடலாம். இவரோட டைம் டிராவல் வந்து நிறையவே ஹெல்ப்பாகவும் இருக்கும், அதே சமயங்களில் நிறைய குழப்பங்களையும் ஏற்படுத்தவும் செய்யும். இவர் வந்து டைம் டிராவல் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாரு அப்படின்னு கேட்குறத விட, இவர் டைம் டிராவலில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இவரோட நாலேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு சிறந்த டிடெக்டிவாகவும் இருந்திருக்கிறாரு, அதனால நாலேஜ் வைஸ் ரொம்பவே அதிகம். ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய திறமை அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த இடத்துல இவருக்கு கொஞ்சம் லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது டாப் ஒன்ல இருக்கிறவங்கள நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாலாவதாக பார்க்க போகிறது வண்டர் உமன். இவங்க அமேசான்ஸை சேர்ந்த டெமி காட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு நிறையவே பவர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஸ்பீட் அப்படின்னு நிறையவே பவர்ஸ் இருக்குது. எந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் சூப்பர் வில்லன்ஸுக்கு ஆப்போசிட்டாகவும் இவங்களால ஃபைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லீடர்ஷிப் எப்படின்னா அமேசான்ஸ் டீமையும் வழிநடத்திருக்கிறாங்க. யூனிவர்ஸில் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது கண்டிப்பாக மற்ற எல்லாரையும் விட இவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மக்கள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் ரொம்பவே அக்கறை அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாலேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு நாலேஜும் அதிகம்தான், அதாவது எல்லா விஷயங்களுமே ஈஸியாக அவங்க கற்றுக்கவும் செய்வாங்க. மூணாவதாக இருக்கிறது நம்ம டாக்டர் ஃபேட். மேஜிக்கல் பர்சன்ஸ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான பீயிங் அப்படின்னு சொல்லலாம். இவரை பீட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். இவரை விட ரொம்பவே ஸ்பீடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து இவரோட மேஜிக் ஸ்பெல்லேருந்து தப்பிச்சு இவரை போய் அட்டாக் பண்ணால் மட்டுமே உண்டு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவரை பீட் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். மேஜிக் வந்து இவருக்கு நிறையவே பவர்ஸை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இம்மார்டல் பவரையும் அந்த மேஜிக் இவருக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இவருக்கு கொஞ்சம் கம்மி தான், அதாவது ஒண்டர் உமனாக இருக்கட்டும், அக்வாமேனாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாலேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தா இவருக்கு நாலேஜ் ஓரளவு இருக்குது, ரொம்ப இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம சூப்பர்மேன் பற்றி தான். இவர் தான் டிசியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இவர் ஃபைட் பண்ணாத சூப்பர் வில்லன்ஸே கிடையாது. யாருக்கு எதிராக வேணாலும் ஃபைட் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து நிற்பார். தன்னோட உயிரை தியாகம் பண்ணியாவது இடத்துல இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சூப்பர்மேன் தான். இவரோட பவர்ஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே அதிகம்தான். அதனால் இவரை வந்து ஈஸியாக யாரும் பீட் பண்ணலாம் முடியாது. ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பேட்மேன் தான். என்ன காரணம் அப்படின்னா இவரால் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பீட் பண்ணக்கூடிய திறமை இவருக்கு இருக்குது. இவரோட ஸ்ட்ரென்த் வைஸ் அப்படின்னு பார்த்தா இவரோட சூட் வந்து இவருக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி எல்லாத்தையுமே இவருக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரை எங்கே தட்டுனா காலி பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் இவருக்கு ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் மொத்த ஜஸ்டிஸ் லீக் டீமையும் காலி பண்ணுறதுக்கு நம்ம பேட்மேன்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளானே இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம், அதாவது யாரை விட அதிகம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 9 பேர் பார்த்தோம்ல அவங்க எல்லாரையும் விட இவருக்கு அதிகம். ஆனால் இவர் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லை இவரோட சூட்ஸாக இருக்கட்டும், இது மூலமாக இவருக்கு ஏகப்பட்ட நாலேஜ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே அதிகம். எர்த்துக்காக போராடணும், முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாகவே முன்னாடி வந்து நிற்பார் நம்ம பேட்மேன், அதில் சந்தேகமே இல்லை. இப்படி தான் எல்லா கேரக்டர்ஸோட அடிப்படை பண்புகளையும் வச்சு நம்ம டிசி காமிக்ஸ் டாப் 10 சூப்பர் ஹீரோஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.